Ερχα. அடி சண்டாலி என் குடும்பத்தை நாசம் பண்ண பாத்தியா நீ ஆள் மாறாட்டம் பண்ணி என் கங்காவை கண்ணி சிந்த வச்சிருக்கடி உன்னை இப்ப என்ன பண்ற பாரு வீடு அங்கிள் விட்டுடுங்க அவங்க செஞ்ச தப்புக்கு கடவுள் உங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு பைரவா நீ எங்களை ஆட்கொள்ளும் பொழுது நாங்கள் உன்னிடம் சொன்ன நிபந்தனைகளை இப்பொழுது மீண்டும் உனக்கு நினைவூட்டுகிறோம் நீ தோல்வி அடையும் பொழுது எங்களால் அழிக்கப்படுவாய் அதனால் இப்பொழுது உன்னை அழிக்க போகிறோம் தம்பி மூசா எல்லாருடைய குறைகளும் தீர்த்து வைக்கிற எனக்கு மனசுல ஒரு தீராத குறை எனக்கு பிறகு இந்த அற்புத சுவடியை பார்த்து அருள்வாக்கு சொல்ல எனக்கு புத்திர பாக்கியமே இல்லை நீ விருப்பப்பட்டா என் மகனா நீ இங்கேயே இருந்திருப்பா ஆமாப்பா இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு சக்திகளோட இருக்கிற உன்னாலதான் இந்த சுவடிக்கு எதிர்காலத்துல வர்ற எதிர்ப்புகளை சமாளிச்சு இந்த சுவடியை பத்திரமா காப்பாத்த முடியும் அதனால ஆவட சொன்ன மாதிரி நீ எங்களுக்கு மகனா எங்க கூடவே இருந்திருப்பா முதல்ல மூசா வந்தப்ப என் வீட்டுக்குள்ளேயே வராதன்னு விரட்டி அடிச்சீங்க என் வீட்டு வாசப்படியே மிதிக்காதன்னு சொன்னீங்க இப்ப என்னடான்னா என் மகனா வந்துரு என் மகனா வந்துருன்னு ஆளாளுக்கு கெஞ்சுறீங்களா இது நல்லா இருக்க கதை சி போட நீ கூடதான் சுவடியாவது சுண்டக்காவாவதுன்னு சொன்னேன் இப்போ சுவடியோடைய பெருமை தெரிஞ்ச உடனே சொன்னது தப்புன்னு கண்ணத்துல போட்டுக்கிட்டேன் அது மாதிரி தான்ப்பா இதுவும் அம்மா நீங்க என்ன பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டாலும் மருதண்ணே ஓலச்சுவடியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாலும் இந்த விஷயம் முடிஞ்சு போகல நான் இங்கேயே தங்கிட முடியாதுமா ஆமாம்மா மூசா இவ்வளவு தூரம் இந்த சுவடிக்காக போறான்னதே லீயால விளக்கல அடைக்கப்பட்ட அவங்க தாத்தாவை மீட்க இந்த ஓலச்சுவடியில உள்ள மந்திரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கத்தான் அன்னைக்கே ஒரு தடவை சொன்னேன் அது என்னப்பா விளக்கு தாத்தா சுவடியில் இருக்கிற மந்திரம் எதுவும் புரியலையே நான் புரியும்படி சொல்றேம்மா எஜமானின் கட்டளையை மீறிய குற்றத்துக்காக விளக்கின் விதிப்படி விளக்கினுள் மீளா சிறைப்படு போ தாத்தா போகாதீங்க தாத்தா தாத்தா போகாதீங்க தாத்தா தாத்தா வேணாம் தாத்தா போகாதீங்க தாத்தா தாத்தா வேணாம் தாத்தா தாத்தா திசைகளை கூடி காக்கும் தீமை பொதுமைகளே இதோ இந்த அற்புத விளக்கை காக்கும் பொறுப்பை உங்களுக்கு தருகிறேன் விளக்கை பாதுகாக்கும் மந்திர பதுமைகளை வசியப்படுத்தினாலே போதும் அந்த பதுமைகளே விளக்க உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்து விடும் பதுமைகளை எப்படி வசியம் செய்வது பதுமைகளை வசியம் செய்யும் ஐந்து வார்த்தைகளை கொண்ட மந்திர வாக்கியம் ஐந்தாக பிரிந்து ஐந்து ஓலைச்சுவடிகளில் பூலோகத்தில் நான்கு திசைகளிலும் உள்ள ஐந்து ஜோதிடரிடம் உள்ளது அந்த ஓலைச்சுவடிகளை நீ முதலில் கைப்பற்ற வேண்டும் அதாவது திருடவோ கேட்டு பெறவோ கூடாது அவர்களாகவே மனமு வந்து உனக்கு கொடுக்க வேண்டும் முதல் ஓலைச்சுவடியில இருக்கிற மந்திரத்தை முத்துசாமி தீட்சிதர் கிட்ட படிச்சுட்டேன் ரெண்டாவதா உங்களை தேடி வந்தப்பதான் இந்த லீயால இத்தனை பிரச்சனைகள்
என்ன எல்லாரும் இப்படி பாக்குறீங்க? நான் சொன்னதை யாரால நம்ப முடியலையா? இல்லப்பா, நான் நம்பறேன். 7-14 லோகத்துல இருக்கிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சுவடியில தீர்வு இருக்குன்னு நான் இவங்கிட்ட அன்னிக்கே சொன்னேன். இதை நிரூபிக்க பூதகுலத்தை சேர்ந்த நீ பூதலோகத்தில் இருக்கிற உன் தாத்தாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்திருக்கிற. எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? மூசா, இந்த ஓலச்சுவடைய நான் முழு மனசோட உனக்கு தரேன். இதுல நீ என்ன படிக்கணுமோ படி. இந்தா. பூதநாத வேத சாப ரூபா, பூதநாத வேத சாப ரூபா, பூதநாத வேத சாப ரூபா. வாரு காமனை நாடி வா, வாரகாமனை நாடி வா. சங்கரன் பட்டி உடையப்பா. ரொம்ப நன்றிமா, நான் கிளம்புறேன். போயிட்டு வா மூசா, போற இடமெல்லாம் உனக்கு வெற்றி தான். நன்றிமா. வரேங்க. சரி மூசா. மருதனே. சரிப்பா. வரேங்க. சரி மூசா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வா மூசா. வரேம்மா. போயிட்டு வாப்பா. பஞ்ச சக்கரவர்த்தியான எனக்கு பிடித்தமான கடவுள் பட்லியே, உன்னை வணங்க வந்திருக்கும் எனக்கு காட்சிதா. ஆணையிட்டு என அழைத்து நீ செய்ய போகும் ஆராதனை எனக்கு தேவையா? ஆம். அண்ட சராசரங்களையும் ஆண்டு கொண்டிருக்கும் நான் உன்னை வணங்கினால் சகல ஜீவராசியங்களும் உன்னை வணங்குவதாகத்தானே பொருள். நீ அண்ட சராசரங்களை ஆள்பவனா? அதில் என்ன சந்தேகம்?
நான் நினைத்தால் ஈரேழு பதினாறு லோகங்களில் உள்ளவர்களையும் என்னையே ஒணுங்கும்படி ஆணையிட முடியும். அப்புறம் ஏன் குருவே இதை கும்பிட இங்க வந்தீங்க? முட்டாள் முட்டாள், நேரம் காலம் தெரியாம குறுக்க பேசினே உன்னை பிச்சு கொதிரிடுவே. அறிவில்லாத நீயே உன் பேச்சு நகந்தை தெரிவிக்கிறது. சகல எதிரிகளையும் மடித்து விட்டு உலகின் முதல் வெற்றி வீரனாக உன் முன்னே நிற்கும் எனக்கு அகந்தை இருக்கத்தானே செய்யும். கடைசியாக உன் முன்னால் யாகம் நடத்தித்தானே அலாவுதீனை மீட்க மூசா தேடும் சுவடியையும் அளித்தேன். நீ அதை பார்க்கவில்லையா? தூங்கிவிட்டாயா? முட்டாள் பக்தனே, மூடப்பிரவியே, நான் தூங்கவில்லையடா. மூசாவின் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு உண்மையான ஓரைச்சுவடி அவனிடம் பறந்து போய்விட்டது. போலியான சாணச்சுவடி குண்டத்தில் விழுந்து எரிந்தது கூட தெரியாமல் நீ மயங்கிவிட்டார். பட்லி, நீ சொல்வது உண்மைதான். உன் யாக குண்டத்தில் எரிந்து சாம்பலானது மூசா அனுப்பிய போலியான சாணச்சுவடி. இரண்டாவது சூடியை மதிநுட்பத்தாலும் மந்திர பலத்தினாலும் உன்னிடமிருந்து கவர்ந்த மூசா அதை படித்து அடுத்த சுவடியுள்ள சங்கரன்பட்டி உடையப்பரை தேடி புறப்பட ஆயத்தமாகிவிட்டான். சிறுவனுக்கும் சிம்மாசனத்துக்கும் உள்ள இடைவெளி சிறுக சிறுக சிரித்துக் கொண்டே வருகிறது. முடிந்தால் தடு, இல்லையே உயிரை விடு. சங்கரன்பட்டி, சங்கரன்பட்டி, உடையப்பா, உடையப்பா.